கலைஞர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். செயல் மட்டும்தான் வெற்றியை கொடுக்கும், திட்டமிட்டு செயல்பட்டால் பெரிய வெற்றியை கொடுக்கும். கடந்த வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆன செயல் திரைப்படம் வெற்றியா பெரிய வெற்றியா அப்படிங்கிறத டீம் மெம்பர்ஸ் கிட்டே கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம் அண்ட் வாழ்த்துக்கள் எல்லோருக்கும். அண்ட் உங்கள் எல்லாருக்குமே டெஃபினட்டாக நாங்கள் கன்க்ராட்ஸ் பண்ணியே ஆகணும். அண்ட் குறிப்பாக ஹீரோ, அதாவது ஒரு இந்த ஹீரோ வந்து ஒரு 10 வில்லன்கள் இல்லை 100 வில்லன்களை வந்து அடித்தா செம்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் வந்து ரசிப்பாங்க. அந்த மாதிரி ஹீரோக்கள் நடிக்கக்கூடிய ஒரு ஸ்கிரிப்டில் வந்து நீங்கள் நடிச்சிருக்கீங்க. அண்ட் அவ்வளோ ஒரு கிரேஸ் இருக்குது அந்த ட்ரெய்லரை பார்க்கும் பொழுதே. ஸோ அதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். அண்ட் இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது? ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸுங்க. எல்லோரும் எங்கள் டீம் எல்லோரும் கம்ப்ளீட் எக்ஸ்பீரியன்ஸ்டு, ரைட் ஃப்ரம் த டைரக்டர் எல்லோரும் எக்ஸ்பீரியன்ஸ்டு. ஸோ எனக்கு அந்த இன்எக்ஸ்பீரியன்ஸ் அந்த இது தெரியல எங்கேமே. எவ்ரிடே நான் ஏதோ ஒன்று லேர்ன் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஸோ எல்லோரும் சொல்லி கொடுத்துட்டே இருந்தாங்க. ஸோ எனக்கு கொஞ்சம் என் வேலை கொஞ்சம் ஈஸி பண்ணிட்டாங்க எல்லோரும் சேர்ந்து. மாமாடை விட்டு தள்ளு, இது கேண்டா இவ்வளோ டல்லு, அசால்ட்டாக வந்து நில்லு, ஃப்ரெண்டோட இருந்தாதில்லு, வஞ்சர மீன் கிடைக்கலன்னா கருவாட்டு குழம்பு வை, இதை யாரும் ஒத்துக்கலன்னா எல்லாமே போய். எர்ணாவூர், எண்ணூர், கொளத்தூர், போரூர், எக்மோர், பெரம்பூர், மெட்ராஸ், நம்ம ஊர், அம்பத்தூர், அடையார், கோட்டூர், கொரட்டூர், முடிச்சூர், மீஞ்சூர், மெட்ராஸ், நம்ம ஊர். இவரால் இந்த ஸ்கிரிப்டில் வந்து கேரியர் பண்ணி கொண்டு போக முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எப்போ சார் நம்பினீங்க? ஒரு புதுமுகத்துக்கு ஏற்ற மாதிரி இது ஆக்ஷனாகவும் இருக்கணும், அதே நேரத்தில் புதுசாகவும் இருக்கணும், ஆக்ஷனாகவும் இருக்கணும். இந்த ஆக்ஷன் இந்த ஹீரோ பண்ணால் மக்கள் ஒத்துக்கணும், அதுக்கேற்ற மாதிரி அந்த மீட்டரில் ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் ஃபஸ்ட் டே ஷூட்டிங்லே எனக்கு இவர் என்னை திருப்திப்படுத்திட்டார், ட்ராவல் பண்ணார். பட் இந்த கதைக்கு என்ன வேணும், என்ன ஆக்ஷன் பண்ணால் எப்படி இருக்கும், எந்த லெவலில் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக பிளான் பண்ணி அந்த மீட்டில் நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா பெரிய ஆக்ஷன் படம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியாக இருக்கும், ஒரு நல்ல ஃபீல் இருக்கும். இந்த ஹீரோ கண்டிப்பாக எந்த அளவுக்கு யூஸ் பண்ணால் அந்தளவுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். நான் எதிர்பார்த்ததை விட கதை எழுதும்போது நான் அவனை எதிர்பார்த்து நான் ரசித்து அந்த சீன் ஒவ்வொரு சீனும் ரசித்து நான் என்ஜாய் பண்ணும் பார்த்தீங்களா, அதை விட பல மடங்கு ஜனங்க ரசிக்கிறாங்க. உங்களுடைய ஒர்க் இந்த படத்தில் எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். சாதாரண ஒரு படம் தான், யூஷுவல் சினிமோகிராஃபி தான் பண்ணியிருக்கோம், எதுவும் ஸ்பெஷல் இல்லை. ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தார் இந்த படம், ரொம்ப ரொம்ப பண்ணியிருந்தார். நிறைய படங்கள் அவர் பண்ணுவார், ரொம்ப நல்ல கோஆப்ரேஷன், வெரி பிக் கோஆப்ரேஷன் அப் டு ஃப்ரம் த ஸ்கிரிப்டு ஒர்க் நடக்கிறதுல இருந்து ரிலீஸ் இந்த இப்போது ரிலீஸ் ஆகி முடிஞ்சு இப்போ படம் வெற்றிகரமாக ஓடிட்டுருக்கு. இது வரைக்கும் அவருடைய கோஆப்ரேஷன் எனக்கு இருந்துக்கிட்டே இருந்துச்சு. உண்மையிலே அது மாதிரி ஒரு கேமராமேன் கிடைக்கணும் யாராக இருந்தாலும். ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு, மிகப்பெரிய லெவலில் அவர் நிறைய படங்கள் பண்ணுவார். கலர் கலர் காத்தாடி, கனங்கட கூத்தாடி, ஹாசிமேடு மீன்பாடி, கஜாமு ஜாவும் பாடி, பவர் பவர் கண்ணாடி, பரந்தடிக்கும் கில்லாடி, வந்து பாரு முன்னாடி, சோவன் 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 சோ, நகரி பிகரி தக்காளி, தமா தூண்டு வக்காளி, நகர நகர நக்காளி, நாங்க சம சோக்காளி, காது மூக்கு கம்பல், மாட்டிக்கண்ண அம்பல், ஊத்திடுவோம் பசும்பாலே, சோவன் 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 சோ, சால் பட்டா சல் பேட்டா, சவர கத்தினா போட்டா, மால் பட்டா மை போட்டா, மாஞ்சா தானே காய் பட்டா, பிடிச்ச குண்டானே, இடிய தானே கொண்டானே, பெறானே செறானே தானே, தங்கசால மார்க்கெட்ட தன் கைவசம் வச்சிருக்க ஒரு ரவுடி. இவர் சாதாரண ஒரு ஆள் தான், அவர் தெரியாம அடிச்சிருக்கார் அவரை, அதனால அவருடைய இது எல்லாம் போயிடுது. ஸோ அவருடைய நேம் எல்லாமே மீடியாலெல்லாம் பரவி அவர் நேம் போயிடுது. ஸோ அந்த இடத்த பிடிக்கிறேன்னா திரும்ப அவர் அங்கே அடிக்கணும். அந்த ட்ராவல் இது பார்த்திங்களா, கண்டிப்பாக எல்லாருமே மிக பெருசாக என்ஜாய் பண்ண வைக்கும். அது புது ட்ராவல், ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபன் பட் ஆக்ஷன், ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபன். இதில் ஒரு நல்ல மெசேஜ் சொல்லியிருக்கோம். நீங்கள் சொல்லுங்கள், அதாவது சாருடைய படங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு ஈக்குவலான ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து ஹீரோயின்ஸ்க்கு இருக்கும். அண்ட் உங்களுடைய கேரக்டரைசேஷன் இந்த படத்தில் என்ன இருக்குது? மை பேசிக் திங் இன் த மூவி இஸ் லைக் இட்ஸ் த ஸ்டோரி பிட்வீன் ஆர்த்தி அண்ட் கார்த்திக். இட்ஸ் எ லவ் ஸ்டோரி. So it's beautiful, it has a lot, like I have a lot to express,
I have anger to express and it's like a stepping stone for me, this movie. It's like a big stepping stone for me. First padame vandu ipdi patta oru director kuda work pannadhu eppadi irundhathu? I was very scared, to be honest. Actually, the whole team is very friendly, very supportive. Like even Hilay Raja sir, before we shoot and after we shoot, he'll say like, maybe you should give this angle, this will be better. So it was very supportive and I learned a lot from this movie. Kan vente kaalam todangi paathu mayangi lolo nu tha follow senji jollu vanji rode nanji theruvula therinji tausar kinji day night daily nanno unna nanachi odambu melinji okay solitta thalagale puriyalaye adayyo amma pala naala sketchiyum potta rootiyum vitta enakku venum unnoda heart signal agatte thirumba vanda thagachi ninna kadavul potta link idu dhaan confirm panna angel nee dhaan lover aita thalagale puriyalaye adayyo நீங்க வந்து இந்த படத்துல பாடல்கள் எல்லாம் எழுதிருக்கீங்க, எந்தெந்த சிச்சுவேஷனுக்கு என்ன மாதிரியான பாடல்கள் நீங்க கொடுத்திருக்கீங்க சார்? இந்த படத்துல மொத்தம் 4 பாடல், அதில் 3 பாடல் நான் எழுதியிருக்கேன். இன்னும் ஒரு பாடல் ஜீவன் மயில்னு ஒரு நண்பர் எழுதியிருக்காரு. 3 பாட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு பாடல் முழுக்க முழுக்க ஒரு இன்றைக்கு உள்ள இளைஞர்களோட மொழி, விட்டுத்தள்ளுன்னு அந்த ஒரு பாட்டு. அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிய தத்துவங்கள் அதில் இன்றைக்கி உள்ள பசங்களோட மைண்டுக்கு. இப்போ எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டா விட்ரா பில்கேட்ஸ் ஆகிடலாம், இல்லை பிஸ்னஸ் மேன் ஆகிடலாம், அந்த மாதிரி சொல்கிறது எல்லாமே. இப்போது வஞ்சிர மீன் கிடைக்கலன்னா விட கருவாட்டு குழம்பு வச்சுக்கலாம். இப்படி ஒரு பேச்சு வழக்கில் இளைஞர்களோட மொழியில் எதுவுமே ஃபீல் பண்ண தேவையில்லை, லைஃப்பில் ஜாலியாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாட்டு. இன்னொரு பாட்டு வந்து காதல் பாடல். அவர் உருகி உருகி அவர் லவ் பண்ணதெல்லாம் ஒரு ஹியூமராக சொல்லியிருப்போம். எந்த அளவுக்கு ஹியூமரானா, செருப்பணி காட்டினாலும் செம்மளவு ஓ மேலே, கழுவித்தான் ஊற்றினாலும் காதல் ஜாஸ்தி ஓ மேலேங்கிற அளவுக்கு உருகி உருகி லவ் பண்ணுவார். இந்த ரெண்டு பாட்டு எப்படின்னா, இன்னொரு காதல் பாடல் ரொம்ப ரொம்ப மெலோடி, நீயா உயிரேன்னு ஒரு பாட்டு. அது வந்து 3 பாடலும் சித்தார்த் பின் இசையில் எழுதி முடித்த பிறகு இதை எப்படி படமாக்க போகிறாங்கன்னு நான் அவளாக இருந்தேன். சார் கூப்பிட்டு திரையிட்டு காமிச்சார். அதுவும் இளையராஜா சார் தான் சொல்லணும் பர்சனலாக, ரொம்ப அவர்கிட்ட நான் சொன்னேன். கேரளாவை நான் இது வரைக்கும் எத்தனையோ படங்களில் பார்த்துருக்கேன், இந்த படத்தில் மாதிரி இவ்வளோ அழகானா, ஏன்னா நான் தமிழ்நாடு தாண்டி இன்னும் போனதில்லை எங்கேயும், கேரளா வந்து இவ்வளோ அழகா அப்படிங்கிற அளவுக்கு அவர் அந்த நீயா உயிரை பாட்டை எடுத்திருந்தார். ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. பாடல்கள் நல்ல வரவேற்பு இன்னைக்கு கிடச்சிருக்கு. டைரக்டருக்கு தான் நன்றி சொல்லணும். இது உங்களுக்கு எத்தனாவது படம் சார்? இது எண்ணிக்கையில் நான் கிட்டத்தட்ட ஒரு 100 பாடல்கள் பக்கம் எழுதியிருக்கேன் தமிழ் சினிமாவில். இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரால் என் வீட்டில் நான் இருந்தேனேங்கிற பாட்டு பார்த்துருப்பீங்க, அதில் தான் சித்தார்த் பின் எனக்கு அறிமுகம் பண்ணார். அந்த பாடல் ஹிட்டான பிறகு அவர் கூட நிறைய படங்கள் ஒர்க் பண்ணேன். சார் கூப்பிட்டு இந்த படம் ஒர்க் பண்ணோம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பாட்டு தான் முதல்ல கூப்பிட்டாரு, அப்புறம் எல்லா பாட்டுமே. எனக்கு ஃபஸ்ட்டு சாங் எழுதும்போது அவரை கூட எனக்கு சிங்க் ஆகிட்டார். நம்ம என்னென்னா ஒரு இடத்துல ஒர்க் பண்ணும்போது வேவ் லெந்த் செட் ஆகணும். வேவ் லெந்த் செட் ஆகும்போது தான் நம்ம அவங்கள கூட நம்ம ட்ராவல் பண்ண முடியும், நம்ம நினச்சதை வாங்க முடியும். ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு சாங் ஒரு சாங் தான் கூப்பிட்டேன், நல்லா பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் இனிமேல் இல்லை, நான் எனக்கு நீங்கள் தான் வேணும்னு சொல்லிட்டு நான் இவருக்கு கண்டினியூஸாக சாங்ஸ் கொடுத்து எல்லா பாட்டுக்கும் ஒரு 2 மணி நேரம் 1 மணி நேரம் உட்காருவோம், அங்கேயும் முடிச்சிடுவோம். ரொம்ப நேரம் கூட எடுத்துக்கல, அப்படியே உட்காந்து லிரிக்ஸ் பார்த்தா எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும். எல்லாருமே பாராட்டுற மாதிரி பண்ணி கொடுத்தேன். சாருடைய படங்களுடைய பாடல்கள் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஹிட் ஆகும். அண்ட் ஷாஜஹான் பாடல்கள்லாம் இன்னைக்கு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கூட எல்லாருடைய பிளேலிஸ்ட்லையும் இருக்கும். அந்த லெவலுக்கு எல்லாருமே ரசிச்சு ரசிச்சு அவருடைய பாடல்கள் படங்கள் எல்லாத்தையுமே கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். இந்த படத்துடைய பாடல்கள் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறது நீங்கள் சொல்லுங்கள். அதான் நீங்கள் தான் சொல்கிறீங்களே, சாரோட மியூசிக் டேஸ்ட் பற்றி நான் செப்பரேட்டாக ஸ்பெஷலாக சொல்ல தேவையே இல்லை. அந்த ஷாஜஹான் படம் இன்றைக்கே கேட்குறாங்க, எந்த ஆட்டோவில் கேட்டாலும் ஷாஜஹான் படத்தோட சாங்ஸ் இன்னும் ஓட்டே இருக்குது. ஸோ சாரோட மியூசிக் அந்த ஜெர்னி அப்படியே கண்டினியூ ஆச்சு. இந்த ஜென்ரேஷன் சேஞ்ச் ஆச்சு ஆல்மோஸ்ட் 15 இயர்ஸ். இந்த ஜென்ரேஷனோட மியூசிக் டேஸ்ட்டுக்கு இது பண்ணுற மாதிரி இந்த படத்தில் எல்லா சாங்ஸ், 4 சாங்ஸ் ஆடியோ வந்தப்பே ஆடியோ பெரிய ஹிட் ஆச்சு. அது வித் விஷுவல்ஸ் இளையராஜா சார் அந்த நீயா உயிரே சாங் நிஜமாக கேரளா இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குமா அன்ட்டு எல்லோரும் ஃபீல் பண்ணுறாங்க அந்த சாங்க்கு அப்புறம். அவரை மியூசிக் டேஸ்ட் ஸ்பெஷல். இந்த செயல் சாங்ஸ் இன்னொரு 15 இயர்ஸ் அப்புறம் கூட நீங்கள் கேட்கலாம், ஏதாவது ஆட்டோலோ சேம் அந்த ஷாஜஹான் போல. டைரக்டரோட ஃபீலுக்கும் மியூசிக் டைரக்டரோட ஃபீலும் பாடலாசிரியர் ஃபீலும் கரெக்ட் வேலுந்தில் செட் ஆனால் தான் சாங் சூப்பர் ஹிட் ஆகும். ஃபஸ்ட்டு டியூன், அதுக்கப்புறம் எல்லாமே அதுக்கேற்ற லிரிக் அமையணும்,
மியூசிக் டைரக்டர் அதுக்கேற்ற மாதிரி சாங்குடைய கம்போசிஷன் பர்ஃபெக்டாக இருந்தது மட்டும்தான் அந்த சாங் சூப்பரும். அதுக்கப்புறம் தென் விஷுவலாக கேமராமேனுடைய சப்போர்ட் வேணும், அப்போ தான் அந்த சாங் சூப்பர் ஹிட் ஆகும். தனிப்பட்ட டைரக்டர் டேஸ்ட்டு மட்டுமே அங்கே கிடையாது. மாஸ்டர் கனகலன் மாஸ்டர் பெரிய மாஸ்டர், அவர் ஏகப்பட்ட படம் பண்ணவர். இந்த ஹீரோ ஒரு புது ஹீரோ, பத்து பேர் அடித்தா ஒத்துப்பாங்களா? ஆனால் அடிப்பார், ஒத்துப்பாங்க. அந்த சீக்வன்ஸ் இஸ் லைக் தட். அதுக்கேற்ற மாதிரி எனக்கு நான் என்ன ஃபீல் பண்ணணும் அதுக்கேற்ற மாதிரி எனக்கு டிசைனிங் பண்ணணும், அதே மாதிரி எனக்கு பண்ணி கொடுத்தாரு, பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்தார். ரியலி ரொம்ப சந்தோஷம். அது மாதிரி பாபா பாஸ்கர் சாங்ஸ், டான்ஸ் மாஸ்டர் சாங்ஸ் நல்லா பண்ணியிருந்தார். எல்லாரோட ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்ன உங்கள் ரெண்டு பேருக்கும் வந்து எப்போ அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்தது? ஏன்னா ஒரு லவ் ஸ்டோரி அப்படிங்கும்பொழுது கொஞ்சம் நர்வஸ் இருக்கும் நம்ம நடிக்க போகிறோம் அப்படிங்கும்பொழுது, பட் கம்ப்ளீட்டான ஒரு லவ் ஸ்டோரி அப்படிங்கும்போது ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகி போனதுக்கப்புறம் எந்த ஒரு டைமில் உங்கள் ரெண்டு பேருக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அப்பா உண்மையாலுமே இப்போ நம்ம லவ்வர்ஸ்டா அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு ஃபீலில் வந்து நீங்கள் நடிக்க ஆரம்பிச்சிங்க? We were both very comfortable and more than me, he was more shy. To do the scene. He was very shy on the set and he would come like, Tarshi, this is the shot and we have to do. And I was like, it's okay, Tej, relax. But very, very close we are. Like, off screen also, we are very close. We talk to each other. And like, when we are not shooting, he takes me out in Chennai. So, our understanding is how it is. ஓகே, அதாவது வந்து படத்தில் வந்து கூட்டிகிட்டு சுற்றுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா படம் முடிச்சுட்டு நீங்கள் வந்து வெளியில் கூட்டிகிட்டு சுற்றிருக்கீங்க இல்லையா? இல்லை, ஆக்சுவலி வி ஆர் லைக் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரம் டே ஒன். க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். யா, வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து அவருக்கு சென்னையில் யாருமே தெரியாது. ஷீஸ் ஃப்ரம் கேரளா. நான் அந்த பொண்ணு கேரளாவில் செட்டில் ஆகிடுச்சு. ஸோ அந்த பொண்ணு ஷூட் இல்லை, ஆஃப் டே அந்த டைமில் அந்த பொண்ணு சென்னையில் ஏதாவது பார்க்கணும்னா ஷீ யூஸ்டு கால் தேஜ், இது பார்க்கலாம் அது பார்க்கலாம் பீச். ஸோ அந்த மாதிரி ஒரு இதுதான். படத்துக்கான ஒர்க் வந்து நீங்கள் ஆஃப் ஸ்க்ரீன்லேயும் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியுது, பீச்சு பார்க் தியேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா சார்? ஹோம் ஒர்க் பண்ணியிருக்காரு சார். எஸ் எஸ் இவங்களுடைய லவ் ட்ராக் இருக்குது, இவங்களுடைய லவ் எபிசோடு படத்தில் மிகப்பெரிய ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. அவ்வளோ யூத்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஹீரோயின் வந்து இந்த இடத்துல சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் எந்த சீன் நீங்கள் சொல்வீங்க? ஒரு அந்த லவ் வேணான்னு சொல்கிற ஒரு சீன் இருக்கும், அந்த பொண்ணு வேணான்னுவாங்க. அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்க்ரீன் பிளே. அது ஆக்சுவலி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சீன் இது, அது யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ அந்த சீனை நல்லா பண்ணியிருக்கா. தேங்க்யூ. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஏதாவது ரியல் லைஃப்பில் ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ்? இல்லை இல்லை. ரொம்ப நல்ல பையன், அப்பாவுடைய ரொம்ப ரொம்ப நல்ல பையன். அண்ட் நீங்கள் சொல்லுங்கள், அவர் வந்து எந்த இடத்துல ரொம்ப பர்ஃபெக்டாக ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறீங்க? வாட் ஐ லைக் அபவுட் ஹிஸ் இஸ் ஆல் ஹிஸ் ஃபைட்ஸ். லைக் பீங் அ ஃப்ரெஷர் இன் த இண்டஸ்ட்ரி, த வே ஹி ஹாஸ் ப்ரெசென்டட், பக்ஷே ஹி ஒர்க்ட் அ லாட். லைக் ஹி இன்ஜர்ட் ஹிம்செல்ஃப், ஹி இன்ஜர்ட் ஹிஸ் ஷோல்டர், ஹிஸ் லெக் அண்ட் எவ்ரி திங், பட் ஹி டிட் நாட் பேக் ஆஃப். ஸோ தட் என்தூசியாசம் ஆஃப் டூயிங் அ மூவி, இட்ஸ் அட்மைரபிள். லைக் ஐ ரியலி ரெஸ்பெக்ட் ஹிம் ஃபார் தட். ஓகே, அண்ட் நீங்கள் சொல்லுங்கள் சார், அதாவது இவங்க ரெண்டு பேருடைய காம்பினேஷனில் வந்திருக்க சீன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப அழகாக வந்திருக்கு, அண்ட் உங்களுக்கு பர்டிகுலராக எந்த சீன் ரொம்ப பிடிச்சிருக்கு இவங்க ரெண்டு பேரும் நடித்ததில்? சின்ன வயசுலேருந்தே லவ். ஆக்சுவலாக கேட்டால் சின்ன வயசுலேருந்தே இவங்க லவ் ஸ்டார்ட் ஆகிடும். ஆக்சுவலாக கான்வென்ட்ல ஸ்கூலில் படிக்கும் சார், இப்போ கூட ரெண்டு பேரும் ஸ்கூல் படிக்கிறவங்க வந்தா சார் ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் பிரிஞ்சு மிஸ் ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் இடத்துல மீட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிடிக்காது, இந்த கேரக்டர் பிடிக்கவே பிடிக்காது.
பட் இவர் ட்ரை பண்ணுவார், அதுக்கு அவங்க ஆன்சர் பண்ணுவாங்க சில விஷயங்கள். அது மிக பெருசாக ரசிக்கக்கூடிய சீன்ஸ் அதெல்லாம். ஒரு பொண்ணு வந்து தன்னை ஒருத்தர் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவா, ஏச்சி போடா எனக்கு பிடிக்கல, இல்லை நீ எனக்கு வேண்டாம், நான் வந்து எங்கள் அப்பா அம்மா சொல்கிறவங்க தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு தானே சொல்லுவாங்க. பட்டு அந்த கேரக்டர் ஒன்று சொல்லும் ஒவ்வொரு, அது நிறைய மிக பெருசாக ரசிக்கக்கூடிய சீன்ஸ் அதெல்லாம். உண்மை ரொம்ப லவ்லியாக இருக்கும். அதெல்லாம் மீறி அவர் ட்ரை பண்ணிகிட்டே இருப்பார், நீ எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிகிட்டே இருப்பார். அந்த கன்வின்சிங் சீன் ஒன்று இருக்கும், அவங்க ரெண்டு பேரும் பண்ண அந்த கன்வின்சிங் சீன் ஒன்று இருக்கும். இட்ஸ் குட், ரியலி தரிஷி டிட் வெரி குட். ஆனால் உண்மையிலே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ரியலி ரியலி சொல்கிறேன், மிகப்பெரிய லெவல் வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. என் ஹீரோவும் சரி ஹீரோயினும் சரி கண்டிப்பாக மிகப்பெரிய லெவல் பேசப்படுறாங்க, மிக பெருசாக பேசப்படுறாங்க. பெரிய பெரிய படங்கள் வரும். வெரி பிக் கோஆபரேஷன். அடிச்சாலும் விட்டு தள்ளு, அது எம்டி நானேடா, ஃபீல் பண்ண வேணாமேடா. மைக்ரேசில் விழுந்தாலும் ஹாஸ்பிட்டலு போனாலும் அழுவ வேண்டாம், சிரிச்சு பாரு, அழகா நிக்கிற நர்ச பாரு. வெளிநாட்டில் வேலை தேடி நம்பாத விட்டு தள்ளு, இந்த ஊரில் என்ன இல்ல ஊரை சுத்தி பாரு. என்ன ஊரு, எண்ணூரு, கொளத்தூரு, போரூரு, எக்மோரு, பெரம்பூரு, மெட்ராஸ், நம்ம ஊரு அம்பத்தூரு, அடையாறு, கோட்டூரு, கொரட்டூரு, முடிச்சூரு, மிஞ்சூரு, மெட்ராஸ் நம்ம ஊரு. வந்து ஒரு ஆக்ஷன் பிளாக் மூவியா இருந்தாலும் காமெடி நிறைந்த ஒரு மூவி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உங்க கூட காமெடி ஆர்டிஸ்ட்ல யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க? நம்ம கோபி, ஆதித்யா கோபி என் கூட கம்ப்ளீட் ரோல் பண்ணியிருப்பான், ஃப்ரெண்ட் ரோலு. கோபி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் முனிஷ்காந்த் சாரு, சூப்பர் குட் சூப்பர்மேன் சார்னு, அவர் ரெண்டு பேரும் காம்பினேஷன். அந்த காம்பினேஷன் எப்படின்னா, ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவர் ஒரு யூத் ஒரு அந்த லவர்ஸே சேர்த்து வைக்கணும், அதுக்கு ஒரு பெரிய ரவுடி, அவங்கள எக்ஸ் ரவுடி படத்தில் எக்ஸ் ரவுடி, அந்த மாதிரி ரவுடி வந்து எப்படி அந்த பெயரை சேர்த்து வைப்பாங்கன்றது தான் காமெடி. ஓகே, அண்ட் ரியல் லைஃப்பில் போய் ஏதாவது ஒரு ரவுடி கிட்டே நீங்கள் மாட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி எதுவுமே இல்லைங்க. சரி, இப்போ நீங்கள் மீட் பண்ணுறீங்க, தெரியாதனமா அவர்கிட்ட நீங்கள் வம்பெழுத்துட்டீங்க, என்ன பண்ணுவீங்க? ரியல் லைஃப்பில் செயலாகும். என்ன செய்வீங்க ரியல் லைஃப்பில்? அதுதான் நான் கேட்குறேன். அப்படி ஒரு தாதாவை பார்த்துட்டு ஒரு ரவுடியை பார்த்துட்டு நீங்கள் கலாய்ச்சி விட்டீங்க, ஆனால் அவர் ரிவெஞ்ச் எடுக்க ஆரம்பிச்சு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் செயல் பார்த்தா தெரியும் செயல். அது படத்தில் அதான் என்ன பண்ணுவீங்க? ரியல் லைஃப்பில் செயலாகும். சரி, நீங்கள் இந்த மாதிரி ஒரு ரியல் லைஃப்பில் ஒரு தாதாவை பார்க்குறீங்க அப்படின்னா அப்படி ரியாக்ட்? ஐ மேக் ஹிம் மை பிரதர். எப்பவும் ப்ரொடெக்ட் பண்ணுவார் இல்லை. செல்வி லைக் கம் சேட்டா, லெட்ஸ் வாக் டுகெதர், ப்ரொடெக்ட் மீ. பாருங்க சார், மாமன் சொன்னா கூட விட்டுருவாங்க, அண்ணன் சொன்னாலும் முதல் பேக் நமக்கு கொடுப்பாங்க. அதனால அந்த தப்பு எல்லாம் பண்ணக்கூடாது. அது மாதிரி பிளே தான் பண்ணியிருக்காங்க படத்துல, வித்தியாசம் வித்தியாசமா பண்ணியிருப்பாங்க கேரக்டர். அந்த கேரக்டர் இப்படிப்பட்ட கேரக்டர் தான் கதைக்குள்ள. அதான் வந்து நம்ம ப்ரெடிக்டே பண்ண முடியாது, இவங்க தான் இப்படி எல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த படத்தில் யாரெல்லாம் வேறு நடிச்சிருக்காங்க சார்? இந்த படத்துடைய முக்கிய வில்லன்கள் பற்றி சொல்லுங்கள். இந்த படத்தில் வந்து சமக் சந்திரான்னு சொல்லிட்டு ஒரு புதுமுகத்தை வில்லனாக போட்டிருக்கோம். ஹீரோ வில்லன் மெயின் ரோல்ஸ் ரெண்டுமே மிக பெருசாக பேசப்படுது. அதுக்கப்புறம் முனிஷ்காந்த், சுப்பிரமணியன் சொல்லிட்டு ரெண்டு ரிட்டையர்ட் ரவுடிஸ் ஒரு ரெண்டு பேரும் ப்ளே பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் வினோதினி வில்லனோட ஒய்ஃபாக பண்ணியிருக்காங்க. அப்புறம் ரேணுகா மேடம் வந்து ஹீரோவுடைய மதரை பண்ணியிருக்காங்க. அப்புறம் இன்னொரு செகண்ட் வில்லனாக சாய் தீனா பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் தீப்பெட்டி கணேசன், ருத்ரு, இப்படி நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. ஆடுகளம் ஜெயபாலன் இந்த ரவுடிங்களுக்கெல்லாம் குருவாக ஒருத்திருப்பார், ஆடுகளம் ஜெயபாலன். இந்த படத்தில் பண்ணியிருக்க ஒவ்வொரு கேரக்டருமே எல்லாமே பேசப்படக்கூடிய கேரக்டர்ஸாக தான் இருக்கும். எல்லாமே எல்லா கேரக்டர்ஸுமே பேசப்படும். அது மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ப்ளே அமைச்சு இதை பண்ணியிருக்கோம். எல்லா கேரக்டர்ஸுமே அந்தந்த அளவுகளுக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக பண்ணியிருக்காங்க. நம்ம கூவு நதி யாழும் கட்டு வேண்டா பாலும் புள்ளி வச்சா கோலம் டர்ரு டாரு தான் டீனேஜ் டங்கு வாரு தான் வோல்டேஜ் தோசைக்கல்ல சூடு நூறுல தான் சீடு ஆறுதல தேடு எட்டு போடுற என்ன பத்து போடுவேன் வா 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 சவுண்டு கை மூக்கு மேல காக்கா மூச்சு கழு வெளியே நழுவு தஸ்தா ஆயிடு வேண்டா சித்து மூட காரா பொறி கொண்ட அவளு ரெண்டா தாதே இது பிரியாணி சோறு பிரிச்சு மேய பாரு ஜாலியில் சித்தான ஆதே
உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து சொல்லுங்கள், இவங்க ரெண்டு பேரும் எந்த ஷாட்டில் எந்த சீனில் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? நான் சொல்லணும்னா நீயா உயிரே சாங்கு தான் சொல்லணும். ஏன்னா அந்த சாங்கு ஃபுல் ரெயின், அங்கே கேரளாவில் ஆலப்பையில் ஷூட் பண்ணுறப்பெல்லாம் ஃபுல் ரெயின், காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணுறது கூட அங்கே அவ்வளோ வசதிகள் இல்லை. இன்னொன்று அந்த யூனிட்டில் இருந்த எல்லாருமே அந்த ராக்கில் விழுந்திருப்பாங்க, ஈவன் ஆல்சோ தேஜ், தொருசி. ஆனால் ரெண்டு பேரும் அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கோஆப்ரேட் பண்ணாங்க. ரொம்ப கஷ்டப்படுத்திருப்பேன்னு நினைக்கிறேன், போய் அந்த பாறையில் நில்லுங்க, அங்கே போங்க, தண்ணியில் நடங்க. அந்த சாங்கில் இவங்க ரொம்ப அந்த இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அது கோஆப்ரேஷன் பண்ணாங்க. தேங்க்ஸ் டு தேஜ் அண்ட் தருசி. தேங்க்யூ சார். அண்ட் நீங்கள் வந்து பெரிய பெரிய ஹீரோக்கள் எல்லாத்துக்கும் நீங்கள் பாடல் எழுதியிருக்கீங்க சார். அண்ட் இப்போ புதுமுகங்களுக்கு நீங்கள் எழுதியிருக்கீங்க, இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் உங்களுடைய பாடல்களுக்கு எப்படி இருக்குது நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஒரு புதுமுகம் எந்த அளவுக்கு அவங்க முயற்சியை பண்ணி பண்ணுவாங்களோ அந்த அளவுக்கு கண்டிப்பாக பண்ணியிருக்காங்க. நடனம்லாம் ஆடியிருக்காரு, நல்லா பண்ணியிருக்காரு. ஒரு பாடலில் ரெண்டு பேருமே நல்லா அந்த அதான் கெமிஸ்ட்ரின்னு ஒன்று சொல்லுவாங்களே, அது அந்த மெலோடி சாங்கில் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு, நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். அண்ட் உங்களுடைய படங்கள் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா டயலாக்ஸ் வந்து மிகப்பெரிய லெவலில் பேசப்படும் சார், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், ரொம்ப என்ஜாய் பண்ணுற மாதிரியும் இருக்கும். அண்ட் இந்த படத்துடைய டயலாக்ஸ் பற்றி சொல்லுங்கள். இந்த படத்தில் டயலாக்ஸ்னா இப்போது அந்த சீக்வன்ஸுக்கு என்ன வேணுமோ அதுதான், அந்த பஞ்ச் டயலாக் அதெல்லாம் கிடையாது. அந்த அப்போது அது இப்போ ஹீரோஸ் வச்சு பண்ணுறது வேறு, பட் ஒரு புதுமுகத்தை வச்சு பண்ணும்போது புதுமுகமாக இருக்க இவரை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகணும், ஃபஸ்ட்டு ஹிட் வேண்டும். இந்த கேரக்டர்ஸ்க்கு இந்த அந்த சீக்வன்ஸுக்கு என்ன வேணுமோ அந்த டைலாக் தான், அப்படி தான் பண்ணிக்கின வழியே ஒரு மாதிரி அது மாதிரி பஞ்ச் டைலாக்ஸ் மாதிரிலாம் டைலாக்ஸ் கிடையாது. ரொம்ப யதார்த்தமாக இருக்கும், ஹோல் ஃபிலிமே லைவாக இருக்கும். எல்லா கேரக்டர்ஸுமே நீங்கள் வாழ்ந்துருப்பாங்க, எல்லாமே நீங்கள் லைவ்லேயே போய் ஷூட் பண்ண மாதிரியே இருக்கும், அந்தளவுக்கு யதார்த்தமாக தான் இருக்கும். நினைவெல்லாம் நீயா, நான் பார்க்கா நாளும் அழகிய நாளே, காதல் காலம் நீயா, என் உலகத்தின் ஓரம் எல்லை தாண்டி நுழையும் கால்கள் நீயா, என் காதல் வந்து கதைகள் சொல்லும் சிரிப்போசை நீயா, என் இரவில் கூட என்னோடு இருக்கும் இடலியா நீயா, பகலியா இருளியா. ப்ரொடியூசர் பத்தி சொல்லுங்க, ஏன்னா நிறைய சப்போர்ட்டிவா இருந்தாரு, எது கேட்டாலும் வந்து நோ சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அண்ட் அவரை பத்தி ஒரு சில வார்த்தைகள். கண்டிப்பா நான் அவரை பத்தி சொல்லி ஆகணும், ஏன்னா ரொம்ப கேப் ஆச்சு, ரொம்ப கேப் ஆச்சு, ஷாஜஹான் பண்ணி ரொம்ப கேப். எல்லாருக்கும் சொல்ற மாதிரி தான் அவருக்கும் போய் சொன்னேன், சொல்லுவாங்க கேட்பாங்க, அதுக்கப்புறம் அப்புறம் பண்ணலாம் பண்ணுவாங்க, சரி ஏதோ மிஸ் ஆகிடும், ஸ்டார்ட் ஆகிடும். கேஷுவலாக தான் போய் சொன்னேன். இன்றைக்கி அதாவது என்ன டேட்னா, சேம் இதே மே மாதம் தான், மே மாதம் 15ஆம் தேதி தான் ஆந்திரா கிளப்பில் சாரு கதை சொன்னேன். பிடிச்சிது, நான் இந்த படம் பண்ண போகிறேன்னு சொல்லி அவங்க ஃபேமிலிக்கிட்ட சொன்னார். இவங்க பிரதர் எல்லாம் கூட இருந்தாங்க, எல்லாருமே இருந்தாங்க, அவங்க மம்மி எல்லாருமே கதை கேட்டாங்க. இந்த படம் நான் பண்ண போகிறேன்னாரு, அப்படியே பார்த்தேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன டோக்கன் அட்வான்ஸும் கொடுத்துட்டாரு. அது என்ன டேட், ரெண்டாவது வாட்டி கேட்கும்போது என்ன டேட்டுனா மே 18 தான் படம் ரிலீஸ். எல்லாமே வந்து சிங்க்ரனைஸ் ஆயிருக்கு. ஆமாம், இதே மே 18 தான் படம் ரிலீஸ். இது வெற்றிகரமாக போயிட்டுருக்கு. நான் என்ன எதிர்பார்த்தனோ அதை விட மிகப்பெரிய வெற்றி என்பது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு எல்லாமே எனக்கு வந்து ஐ வாண்ட் டு தேங்க்ஃபுல் டு மை ப்ரொடியூசர் மிஸ்ஸர் சி ஆர் ராஜன் அவர்களுக்கு தான். எல்லாத்துக்குமே கோஆப்ரேட் பண்ணி அழகாக ஒரு ப்ராஜெக்டை கொண்டு வரதுக்கு என்னை திரும்ப ரீஎன்ட்ரிக்கு மிகப்பெரிய ஒத்துப்பு கொடுத்தார். அண்ட் விஜய் சார் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய டிரெக்டர்ஸ்க்கு வந்து வாய்ப்பு கொடுப்பாங்க. அண்ட் நீங்கள் வந்து அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிட் நீங்கள் கொடுத்தீங்க. அண்ட் அவர்கிட்ட நீங்கள் போய் கதை சொல்லலையா திரும்ப? அதுக்கப்புறம் நான் படம் பண்ணலை, வந்த சில வாய்ப்புகள் சரியாக யூஸ் பண்ணாமல் விட்டுட்டுனா என்ன தெரியல. சரி இப்போ சார் வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கார் இல்லைங்களா, நான் அவரும் லெவல் போகும்போது மிகப்பெரிய அசுர வளர்ச்சி. அவர் ஒரு படம் பண்ணிட்டு இருக்கும்போது நான் ஒரு படம் பண்ணாதானே நான் அவர்கிட்ட போய்ட்டு தைரியமாக சார் எனக்கு ஒரு படம் கொடுங்க சார் கேட்க முடியும், நானும் கேட்கக்கூடாது, தப்பு இல்லைங்களா. இப்போ நானாக இருந்தாலும் ஜெயிச்சிட்டதுக்கப்புறம் நான் என்னுடைய லெவல் தானே பார்த்தாகணும், வேறு வழி கிடையாது. ஸோ இது யதார்த்தம், அந்த யதார்த்தத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதனால் சாரை மீட் பண்ணும் பேசுவேன் ஏதாவது என்ன பண்ணும். பட் சாரோட நான் ஃபர்ஸ்ட் படம் பண்ணது எனக்கு மிகப்பெரிய பாக்கியம். அது என்னோட டியூட்டி டார்லிங், தன பாக்கறோம் ஓட்டி கூட்டி, நீ ஓட்டுன பியூட்டி நசுக்கு நெஞ்ச வீலல மாட்டி, வெறுப்பா நீ விலகி போனாலும் பொறுப்பா, சைட் அடிப்பேன் ஆனாலும் அடுப்பா, நீ கண்டபடி திட்டினாலும் ஃபாலோயிங் பண்ண வேண்டி எப்போதும், எந்த பொண்ணையும் பிடிக்கல உன் போல எவளையும் ரசிக்கல, உன்ன கரெக்ட் பண்ண கடைசியில ஆனாலும் இப்ப கூட போல முரணே.
ஸ்டாரா நீங்க வந்து இவ்வளவு நாளா நீங்க பார்த்ததுக்கும் இப்போ நீங்க அவரை வந்து ஒரு ப்ரொடியூசரா பாக்குறதுக்கும் எப்படி இருக்கு? ரொம்ப புதுசா இருக்கு. ஆனா செட்ல வந்து அந்த ரிலேஷன் ஆர்டிஸ்ட் அண்ட் ப்ரொடியூசரோட ரிலேஷன் தான் இருந்தது. செட்ல அப்பா இப்பா எதுவுமே அந்த அட்வான்டேஜ் எதுவுமே இல்லை. ஒரு புது ஆர்டிஸ்ட், ஒரு ப்ரொடியூசர், அந்த மாதிரி தான் இருக்கு. அந்த அப்பா பத்தி சொல்லணும்னா, இந்த மே எயிட்டீன்த் அப்புறம் தான் ராஜன் தேஜேஸ்வர் எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு முன்னே நான் ஒன்றுமே இல்லை, லிட்ரலி ஐ வாஸ் லைக் ஜீரோ. அந்த டைமில் என்னை சப்போர்ட் பண்ணிவிட்டு என்னை பிலீவ் பண்ண ஒரே ஒரு பர்சன் எங்கள் அப்பா. நான் லைஃப்பில் எது பற்றியாவது ப்ரௌட் இருப்புன்னு இல்லையோ தெரில, ஆனால் எனி டே ஐ கேன் ப்ரௌட்லி சே ஐம் ஹிஸ் சன். சூப்பர், தேங்க் யூ டாடி. ஓகே, படம் பார்த்துட்டு அப்பா வந்து எந்த சீனில் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்க அப்படின்னு சொன்னார்? அது வந்து நான் ஃபஸ்ட் டைம் படம் பார்க்கும்போது நான் படம் பார்க்கல, நான் அவரோட அம்மா அப்பா அம்மா அப்பாவோட தான் படம் பார்த்தேன். நான் அவரோட ரியாக்ஷன்ஸாக பார்த்துருக்கேன். அந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாமே கன்வே பண்ணிடுச்சு எனக்கு. ஒரு அந்த ஃபீல் இருக்குமே, ஒரு ஹாப்பி அந்த ஃபீலு, அதெல்லாம் நான் பார்த்துட்டேன். மோர் தென் வேர்ட்ஸ் அந்த ரியாக்ஷன் நான் பார்த்துட்டேன். சூப்பர். அண்ட் ஓவரால் எல்லாருமே சேர்ந்து ஒரு சூப்பரான ஒரு படம் கொடுத்துருக்கீங்க. அண்ட் கம்பேக் வந்து உங்களுக்கு ஒரு வெற்றிகரமான ஒரு படமாக கொடுத்துருக்கு சார். அண்ட் இதே மாதிரி உங்கள் எல்லாருக்குமே அடுத்தடுத்த படங்கள் வந்து மேலும் மேலும் வெற்றியை கொடுக்கணும்னு சொல்லி கலைஞர் டிவி சார்பாக உங்கள் எல்லாருக்கும் நாங்கள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.